எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரளா ஸ்டைல் தான் ரைஸ் நம்ம வந்து சாப்பாடா இருக்கட்டும் டிஃபனா இருந்தாலும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மூணாவது நாள் சரியா, அதுக்கு எல்லாமே இன்னை வைக்கிறது எல்லாமே இன்னைக்கு எல்லாம் மேக்சிமம் சிம்பிளான ஒரு டிஷ் தான். அதுல இன்னைக்கு என்ன இருக்கலாம், ரெட் கேபேஜ் போட்டு ஒரு பொரியல். நம்ம ஊர்ல பொரியலுக்கு தேங்காய் சேர்க்க மாட்டான், அவங்க ஊர்ல அவங்க அங்க கேரளால பொரியலுக்கு தேங்காய் சேர்ப்பாங்க, அரைக்காம சேர்ப்பாங்க. ஓகே, துவர அதனால துவரன் அல்லது பொரியல் ஏதாவது ஒண்ணு, அது மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு சம்மந்தி அரைக்க போறோம், தக்காளி சின்ன உள்ளி மிளகா வத்தல் புளியெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான சம்பந்தி தேங்காய் எண்ணெயில வசத்தி. அதுக்கப்புறம் செய்யறது வந்து ஒரு மோர் குழம்பு. இங்க வந்து நம்ம ஊர்ல அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு குழம்பு ஒரு தொடுதை வச்சு சாப்பிடுவோம், அவங்க அப்படி கிடையாது. ஒரே குழம்போ இல்ல இருந்தோ இல்லையோ தோரன் பொரியல்லாம் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. எல்லாமே அவங்க ரைஸ்ல பொதிஞ்சு வச்சு சாப்பிடணும், எல்லாமே மிக்சட் ஆகுமா அப்படிதான் சாப்பிடுவாங்க. சோ நம்ம அந்த ஸ்டைலே போயிடுவோம். ஓகே, ரொம்ப வசமாண்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டு. இதுல உருளைக்கிழங்கு பொரியலுக்கு கேபேஜ் பொரியலுக்கு நான் வந்து நீள நீள வாக்குல நறுக்கிருக்கேன், ஏன்னா கேபேஜ் நீளமா நறுக்கிறதுனால அதுக்கு ஈக்குவல் அதை நறுக்கிருக்கேன். இதே உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து இதுவே பொடிசாதம் கட் பண்ணிருக்கேன், அதனால உள்ளியுமே நான் பொடிசாதம் கட் பண்ணிருக்கேன். உள்ளியும் உருளைக்கிழங்கும் ஈக்குவலா எடுத்து விடணும். இதுல நான் வந்து இன்னும் கேபேஜ் சேர்க்கிறேன். ஓகே, கேபேஜ் எப்படி வசந்தாலும் கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டா. சாலட் மாதிரி செய்தா மட்டும்தான் இந்த கலர், இந்த கேபேஜ் இந்த கலர்ல இருக்குமே தவிர மற்றபடி நம்ம கறியெல்லாம் வச்சுனா டக்குன்னு அது என்ன செய்யும், கலர் சேஞ்ச் ஆகும். 4 கப் முடிச்சிடும், இது லைட்டா செவந்த உடனே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடுவானா. இது கொஞ்சம் வத்தல் பொடி போடாம சின்ன பிளேட் போடுவீங்க, காரம் எவ்வளவு வேணும் அதுக்கு தகுந்த நம்ம போட்டு விட வேண்டியதான். போட்டு விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படிதான் இருக்கும். ஓகேயா, அதான் நம்ம பொடிசா கட் பண்ணணும். இதையும் சிம்ல வச்சு தண்ணி ஒண்ணுமே இதுக்கு ஆட் பண்ணாங்க, இதெல்லாம் மேக்சிமம் தண்ணியெல்லாம் நல்லா வச்சிட்டு இந்த டைம்ல ஜீரக பொடி எரிப்புக்கு வத்தல் பொடி இல்லைன்னா பச்சை மிளகு கூட நம்ம போடலாம், சிம்பிளே தான் இருக்கணும். இதுல உள்ள தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டு சிம்ல போட்டு வச்சிடணும். அப்ப அந்த உப்பு தண்ணியில கொஞ்சம் கூட வேகும் போது ரெடி ஆயிரும். அதுபடி முக்காவாசி வேக வச்சா போதும், ஃபுல்லா வேக வைக்க வேண்டாம். இது ஒரு சம்மந்தி அரைக்க போறேன்னு சொன்னால அதுக்கு வத்தல் எரிப்புக்கு தகுந்து வத்தல் போட்டு விடணும். அது மாதிரி நல்ல நம்ம அம்மியோ இல்ல தட்டுகள்லோ இருந்ததுன்னா அதுல வச்சே சதைச்சு எடுத்துடலாம், நம்மள்ட்ட அது அவ்வளவு பெரிய தட்டுகள்ல இல்லாததுனால நான் வந்து இப்படி எடுத்துருக்கேன். உள்ளி கொஞ்சம் நிறையவே எடுக்கலாம், ஒரு பிடி அளவு உள்ளி எடுத்து நம்ம புளியும் சேர்க்கணும், ஆனா தக்காளியும் சேர்க்க விடணும். சின்ன துண்டு புளி தண்ணி சேர்க்காம அரைக்கணும், அதுக்குதான் நான் தக்காளி சேர்த்திருக்கேன். நல்லா வேகணும்,
அரை மணி நேரம் வெந்திருக்கு, இன்னும் ஒரு அரை மணி நல்லா வேகிட்டு வந்து ரெடியா இருக்கும். இது அப்படியே எப்படி இந்த இடத்துல மாத்திடுவோம்னா என்ன சாப்பாடு மட்டும் இல்ல, இது டிஃபனுக்குமே நம்ம இதை எடுத்துக்கலாம். லைட்டா காஷ்மீர் துணி ஆட் பண்ணி, இது ஒரு கலருக்கு மட்டும்தான் சாப்பிடலாம். ஒரு 1 ஸ்பூன் தேங்காய் மோர் குழம்பு தான், ஆனா நம்ம எப்போ அரைக்க மாதிரி உள்ள மோர் குழம்பு இல்ல, இது லைட்டா ரெண்டு பச்சை மிளகாய். ஆனா மிளகாய் வச்சால நம்ம என்ன செய்யணும், தாளிச்சு போடணும். அஞ்சாறு பல் கூடு கருப்புல போடலாம். தயிர் கூட கூட சேர்க்கும்போது அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட் சேர்த்துக்கிடணும். இது கொஞ்சம் அரைஞ்ச உடனே ரொம்ப புதினா சேர்க்க கூடாது, பிளேவருக்காக மட்டும் 2 புதினா. ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யுடையது எல்லாம் உருளைக்கிழங்கு எல்லாமே நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்காக வேண்டி இந்த குழம்பு. ரெண்டு ஜீரோ எல்லாமே போடணும். கொத்தமல்லி போடாம, கொத்தமல்லிக்கு காம்பு இருக்குல்ல, காயப்பொடி இதுக்கு வந்து திக்னஸ் நமக்கு எவ்வளவு தேவைப்படுது அதுக்கு தகுந்த திக்னஸ் எடுத்துட வேண்டியதும் அவர்களை கணக்கு பண்ணி. இது ரொம்ப கொதிக்கணும்னா லைட்டா சூடு வரலாம், அந்த டைம் நம்ம எடுத்தோம். ரொம்ப கொதிக்க விடாது, அந்த லைட் அந்த சூடு ஏறினா போதும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம்னா தயிர் தனியா தேங்காய் தண்ணி தனியா தயிர் தனியா வரும். சூப்பரான கேரளா ஸ்டைல் லஞ்சு, சிம்பிள் லஞ்சு. ஓகே, நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போமா? சூப்பரா. நம்ம ஒயிட் ரைஸ் தான் வச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு மோர் குழம்பு, புதினா போட்ட ஒரு மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், ரெட்டி பொரியல், ஒரு தக்காளி சின்ன உள்ளிலாம் போட்டு ஒரு சம்பந்தி. ஓகே, சிம்பிள் நஞ்சு தான், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க
கமெண்ட் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு வீடியோ பாய்.